ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தமிழ்நாட்டில் வந்து நிர்வா சைக்ளோன் ஃபார்மாக இருக்குது, அதனால் இங்கே பெங்களூர்லேயுமே வந்து நைட்லேருந்து மழை பெஞ்சிட்ருக்குது. மழைன்னா ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி சுத்தமாக வெயிலே கிடையாது, ரொம்ப ஒரு கிளவுடியான ஒரு வெதர். காலையிலேருந்துட்டு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ட்ரிசில் ஆகிட்டுருக்கு, நைட்டு வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சு. இந்த கிளைமேட்க்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் ஈவினிங்கில் என்னென்னலாம் வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்து மீன் கூலை சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, புதினா வந்து நம்ம ஜஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம நார்மலாக லெமன் ஜூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 hours கிட்ட அந்த புதினாவும் அந்த லெமன் ஜூஸோட வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ இம்யூனிட்டிக்கு வந்து லெமன்லாம் வந்து நிறையா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நம்ம மின்ட் கூலர் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து டெய்லியும் வந்து இதை வந்து ரொட்டீனாக எடுத்துகிட்ருக்கோம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. இப்போ வந்து கிளைமேட் சில்லுந்தான் இருக்குது, பட் இருந்தாலும் மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நான் எந்த பாத்திரமும் தேய்க்கவே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுலேருந்து லஞ்சு சாப்பிட்டது எல்லாமே இப்போ தான் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து லஞ்சு சாப்பிட்டது மட்டும்தான் ஈவினிங்கில் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். பிக் பாஸ்கெட்டில் இருந்துட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் காய்கறி பழம்லாம் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் காலையிலே நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ வந்து இந்த பழம் காய்கறி இதுலெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வரப்போகிற நாட்களுக்கு தேவையான பழம் காய்கறி இது எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். காய்கறிங்களை மட்டும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பழத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எங்கிட்ட போதுமான அளவு டப்பா இல்லை, அதனால் வந்து அப்படியே வந்து அந்த ட்ரேலேயே வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்கில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்புறம் மதியானம் லஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் அந்த மாதிரியே போயிடும். ஈவினிங் டைமில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரது, தென் வந்து டீ ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி அந்த டைம் போயிடும். இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு நான் டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சூடாக செய்யலான் இருக்கேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, அதுக்காக தான்.
இப்போ வந்து நான் வந்து ஒரு பார்சல் வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உயிர் ஆர்கானிக்லேருந்து எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ஜாகரி பவுடர் வந்து நம்ம ஊர்லேருந்து தான் வாங்குவேன். இங்கே பெங்களூரில் வந்து 24 மந்த்ரா அப்புறம் ப்ரோ நேச்சர் அந்த மாதிரி ஆர்கானிக் ஜாகரி பவுடர்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜியே வந்து மேக்ஸிமம் 70-75 அந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க. உயிர் பொறுத்த வரைக்கும் வந்து 1 கேஜி வந்து 80 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி நான் ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது இல்லையா, அடிக்கடி ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா நிறையா வந்துட்டுருக்கும். அதனால் வந்து மொத்தமாக வந்து 5 கேஜிலேருந்து 6 கேஜி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இன்றைக்கி நான் வந்து 5 கேஜி வாங்கியிருக்கேன் இந்த மந்த்து. இது வந்து எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே நான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ மட்டும் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததாக வந்து வாழைப்பூவை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு மோர் கலந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கருத்து போகாமல் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வாழைப்பூவை, அதனால் வந்து லைட்டாக பிளாக் ஆகிடுச்சு. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். உள்ளே வந்து ரொம்பலாம் கெட்டு போகணும் மாதிரி தெரியல, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மோர் கலந்த தண்ணியில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நறுக்கின வாழைப்பூ, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு வந்து 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு வந்து 1 கைப்பிடி அளவு, தென் வந்து சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கல்பாசி கஸ்கசா இது 2 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறேன். ரொம்ப மையெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வாழைப்பூ வந்து அரைக்கிறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக பொடியை நறுக்கிக்கோங்க. மற்ற பொருள் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு வடை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், தென் மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி கொஞ்சம், பொட்டுக்கொல்ல பொடி, அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து வடையை தட்டி எண்ணெயில் சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வந்து வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடும். வாழைப்பூ வடை வந்து அடுத்தடுத்த பேட்ச் வந்து அந்த ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சத்துமாவு வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை, இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு கஞ்சி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணணும். கஞ்சி சத்துமாவு கஞ்சி வந்து ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு மட்டும் வந்து இஞ்சி டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ கஞ்சி செஞ்சு முடிச்சுட்டு இப்போ இஞ்சி டீ வந்து அடுத்ததாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மேகலுக்கும் யோமேஷ்க்கும் சத்துமாவு கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு இஞ்சி டீ, தென் வந்து வாழைப்பூ வடை, இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னோடய மழை நேர மாலை பொழுது வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, ஸ்டே சேஃப்.